சர்க்கம் 31 ராமகதையை கூறுவது. இவ்விதமாக பலவிதமாக ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்த அனுமான் இனிமையான சொற்களை ராட்சசிகள் அறியாதபடி சீதையின் செவிகளில் மட்டும் படும்படியாக தெளிவாக பேசினார். ராஜா தசரதர் என்பவர் திவ்யமான ரதம் யானை குதிரைப்படை உடையவர், புண்ணியசீலர், மிகவும் கீர்த்தி வாய்ந்தவர், நேர்மையானவர், எல்லோராலும் கொண்டாடப்படுபவர், உத்தமரான அவர், ராஜ ரிஷிகளுக்கு ஒப்பான குணமுடையவர், தவத்தில் ரிஷிகளுக்கு சமமானவர், பேரரசர்கள் குலத்தில் தோன்றியவர், பராக்கிரமத்தில் இந்திரனுக்கு நிகரானவர், அகிம்சையில் மனம் கொண்டவர், பெரும் தன்மையுடையவர், இரக்கம் உடையவர், சத்தியத்தையே பராக்கிரமமாக கொண்டவர், இஷ்வாகு வம்ச திலகம், செல்வங்கள் பொருந்தியவர், செல்வத்தை செழிக்கச் செய்பவர், அரச லட்சணங்கள் பொருந்தியவர், ஏராளமான செல்வம் உடையவர், அரசர்களுள் முதன்மையானவர், பூமண்டலத்தின் 4 திசைகளின் எல்லை வரை விரிந்த புகழ் பெற்றவர், அனைவருக்கும் சுகம் அளிப்பவர், தானும் சுகமாக இருப்பவர், அவருக்கு பிரியமான மூத்த புதல்வர், முழுநிலவு போன்று மனோகரமான முகம் உடையவர், வில்லாளர்களின் முதன்மையானவர், ராமன் என்ற பெயரால் சிறப்பிக்கப்படுபவர், தன்னுடைய சீலத்தையும் தன்னைச் சேர்ந்தவர்களையும் சகல பிராணி வர்க்கங்களையும் தர்மத்தையும் காப்பாற்றுபவர், எதிரிகளை வாட்டுபவர், அந்த வீரர் சத்தியம் தவறாத வயோதிக தந்தையின் சொல்லுக்கிணங்க மனைவி சகோதரனோடு கூட காட்டுக்கு தவ வேடத்துடன் அனுப்பப்பட்டார். அந்த பெருங்காட்டில் அவர் ஓடி ஓடி வேட்டையாடிய போது தம் விருப்பப்படி உருவம் எடுக்கக்கூடிய சூரர்களான அநேக ராட்சசர்கள் கொல்லப்பட்டார்கள். ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்களும் கரதூஷணர்களும் மாய்க்கப்பட்டதை கேட்டு கோபம் கொண்ட ராவணன் மாயையான மான்வடிவால் ராமனை வஞ்சித்து சீதையை கவர்ந்து சென்றான். ராமன் தூயவளான சீதையை தேடி அலைந்த போது சுக்ரீவன் என்ற பெயர் கொண்ட வானரனை கானகத்தில் நண்பராக அடைந்தார். பிறகு எதிரிகளை வெற்றி கொள்பவரும் பலசாலியுமான ராமன் வாலியை கொன்று வானராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்தார். தம் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய 1,000,000 வானரர்கள் சுக்ரீவனின் ஆணைப்படி எல்லா திசைகளிலும் தேவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சம்பாதியின் சொற்படி விசாலமான கண்களை கொண்ட இவர் பொருட்டு 100 யோஜனை பரப்புள்ள சாகரத்தை வேகமாக தாண்டி இங்கே வந்தேன். ராமனால் சொல்லப்பட்ட பிரகாரம் அதே ரூபம், அதே நிறம், அதே பிரகாசம், அதே உறுதி, ஆஹா, அதேவர் என்னால் பார்க்கப்பட்டார். இவ்வாறு கூறிவிட்டு வானர சிரேஷ்டரான அவர் சிறிது நேரம் பேச்சை நிறுத்தினார். சுருள் சுருளான நற்கூந்தலை கொண்ட ஜானகி அதை கேட்டதும் மிகவும் வியப்படைந்து பயந்து பின்னலால் முறுக்கப்பட்டிருந்த முகத்தை நிமித்தி சிம்சுபாமரத்தை பார்த்தாள். வானரரின் வார்த்தைகளை கேட்ட சீதை எல்லா திசைகளையும் மூலைகளையும் கவனமாக பார்த்து எப்போதும் ராமனியை நினைத்து கொண்டிருப்பாள். ஆதலால் மனதுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் பக்கவாட்டிலும் மேலும் கீழும் கண்களை ஓடவிட்டு பார்த்தபோது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பேரறிவாளரும் வாயு மைந்தரும் வானர மன்னரின் அமைச்சரும் உதயசூரியனைப் போல் செவ்வொளி வீசுபவருமான அனுமானை கண்டாள். ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 31 சர்க்கம் நிறைவடைந்தது.